Hi friends, இப்போ நாம மதுரைக்கு போயிட்டு இருக்கோங்க. அந்த சிபின் மேரேஜ்க்காக நான் எங்க அம்மா என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க பாருங்க. இது மதுரைக்கு போற வழி. அங்க திருநெல்வேல சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்திருந்தேன். மத்தியான ட்ரெயின் மத்தியான 2:15 கிளம்புனா அங்கே 5:00 போகுது. 5:25 கிட்டக்க போகுது ட்ரெயினு. அந்த ட்ரெயினில் போனோம், எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் உள்ள சங்க பாருங்கள், எவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்கள். சூப்பராக இருந்தது ட்ரெயின். ஒன்லி சிட்டிங் தான், ஏன்னா ஒரு 3 hours ஜேர்னி தானே மதுரைக்கு தான். இது அந்த ரயில்வே ஸ்டேஷன் திருநெல்வேலி ஜங்ஷனில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த வால் பெயிண்டிங் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுதான் இது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க போகிற வழியில் இருந்துச்சு, அதில் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இதில் மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக இயற்கை சம்மந்தப்பட்டதே தான் இருக்கும். இயற்கை பிடிச்சவங்க இந்த கிளிப்ஸ் பாருங்கள். க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன், எப்படி சூப்பராக இருக்குண்ணே. அப்புறம் மலை. இப்போ மதுரைக்கு போயாச்சுங்க. இப்போ அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம ரிசீவ் ஆகியாச்சு. அங்கே பாருங்கள், நீட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை கல்யாண வீட்டில், கொஞ்சம் வெளியில் போயிட்டோம், அதனால் சில கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். இந்த பாருங்கள், அங்கே இப்போ நாதஸ்வரம் வாசித்ததை கேட்டிருப்பீங்க. அதுக்கு மட்டும் நான் வாய்ஸ் ரெக்கார்டு எதுவும் கொடுக்கல. அதுக்கு யாரெல்லாம் அந்த மியூசிக் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். சூப்பராக வாசித்தாங்க அந்த லேடிஸு. அப்புறம் பொட்டீஸ் எல்லாம் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதை வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமில் நைட்டு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணோன்னே அந்த க்ளோஸ் பண்ண அந்த டோரில் இந்த மாதிரி லைட்ஸ் எரியுதுங்க, இந்த தண்ணி மாதிரி. அதில் உட்காந்து என் பொண்ணு ஏதோ அருவியில் குளிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. இப்போ கல்யாணத்தன்னைக்கு காலையில் சில கிளிப்ஸ்லாம் இருக்கும், அங்கங்கே எடுத்த கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கல்யாணத்துக்கு. இப்போ தான் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் எங்கள் அம்மா உட்காந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க, மதுரையில் ஒரு இடம். அது என்னங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த க்ளவுட்ஸை பாருங்கள். இயற்கை பிடிக்குங்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம். அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ப்ளூ ஸ்கையில் அந்த ஒயிட் க்ளவுட்ஸ் செமையாக இருக்குது. அந்த மலையோடு சேர்த்து ஃபுல்லாக வந்து இதில் ஃபுல்லாக செடிகள் தாங்க இருக்கும். அந்த பைபாஸ் ரோட்டில் எடுத்தது, மதுரை பைபாஸில் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் உள்ள ரோடில் எடுத்தது தான் இது. பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல, அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு கல்யாண வீட்டிலேயே. ஸோ அன்றைக்கி அங்கே போக முடியல, அதுக்கு பதிலாக தான் இந்த இடத்துக்கு போனோம். இப்போ பாருங்கள், இந்த இடங்கிறது உங்களுக்கு இப்போ வரும் பாருங்கள். போகிற வழியில் இந்த பைபாஸை தான் அங்கே பாருங்கள், ஆடு பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. ஆடு ஒருத்தவங்க மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக மாமரம் தான், நிறைய ரெண்டு சைடுமே எக்கச்சக்க மாமரம். இப்போ தான் மாம்பா சீசன் ஆரம்பிக்கிறதுனால இப்பெல்லாம் குட்டி குட்டி மாங்காவாக இருந்தது. பெருசாக மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும், நிறையா பறிச்சிருக்கலாம். அது இல்லாமல் போயிடுச்சு. போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருந்தது, செம பெருசு சிவன். இந்த மாதிரி ஒரு சிவன் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததில்லை. நீங்கள்லாம் ஒரு வேளை பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததில்லை. இது வர்ற கிளிப்பில் காட்டுவாங்க பாருங்கள். பாருங்கள் தென்னை மரத்தை பாருங்கள், ரெண்டு சைடும் அவ்வளோ தென்னை மரம், நடுவில் மட்டும் ரோடு. அந்தளவுக்கு டிராஃபிக் கூட இல்லை, ஆனால் சூப்பராக இருந்தது ட்ராவலிங்கு. இந்த ட்ராவலிங் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணலாம். இயற்கை சூழலோடு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கலாம். காமாக இருக்குது அந்த ஏரியாவே பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். இதெல்லாம் மாமரம் தான் ஃபுல்லாக, உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக மாமரமும் இதுவாக தான் இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தா தென்னந்தோப்பு, எக்கச்சக்க தென்னந்தோப்பு. ஆள் நடமாட்டம் அந்தளவுக்கு அங்கே இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு தான் போனோம். கடைசியில் பார்த்தா இப்போ வந்து அந்த சுனாமி வரும்போது அங்கே உள்ளது
உடஞ்சிருச்சான். அதனால உள்ள பாதை வந்து பாதியில் கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அங்கே வந்து என்ட்ரன்ஸில் இருப்பாங்க, அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க, அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க உள்ளே போய் குளிக்கலாம் முடியாது, நீங்கள் வேணால் இந்த தண்ணி ஓடுது பார்த்தீங்களா இதில் வேணால் குளிச்சுக்கோங்க, இல்லை காலை நினச்சிக்கோங்க அப்படின்னாங்க. இதில் கொஞ்சம் தானே தண்ணி ஓடிச்சு, அதனால் குளிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் நேரம் காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து தூத்துக்குடிக்கு ஒரு வேலையாக போயிட்டுருந்தோங்க. அந்த தூத்துக்குடிக்கு போகிற வழியில் உள்ள இயற்கை இது தான். இது எனக்கு யூஸ்வலாக இயற்கையெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் யாருக்கெல்லாம் இயற்கையை ரசிக்க பிடிக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு காரை ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் என்ன பாருங்கள், ஹாய் சொல்லுங்கன்னு உங்களுக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு, அப்புறம் உங்கள் பாதி ஃபேஸ் தெரிஞ்சிட்டுன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹாய் சொல்ல வந்துட்டாங்க. உடனே என் ஒய்ஃபும் என் பையன் ஃபோட்டோவையும் இதில் போடுங்க, கிளிப்பில் போடுங்க, அதுதான் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையன் போடும் அப்படின்னு அது செம பெருசு. அந்த ஆஞ்சநேயர் தூத்துக்குடி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.